சரியாக 8 மணிக்கு தொடங்கியது. கம்பீரமான நம் தலைவரின் உரையோடு நல்லதொரு ஆரம்பம். நம்ம கூட்டம் வந்து சொல்வீர்கள் குறைவா வந்திருந்தாலும் எப்பவுமே ஒரு விஷயம் மட்டும் நிறைய பொங்கி ததும்போம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா சந்தோஷம். எல்லார் முகத்திலையும் அந்த சந்தோஷம் இப்போது போல களைகட்டி இருக்கு. அடுத்தது நம் தமிழ் கவிதைகளுக்கெல்லாம் தலைவராய் விளங்கிய கண்ணதாசன் அவர்களின் ரசிகர். அவரை புகழ்ந்ததோடு மட்டுமில்லாமல் தன் புன்முறுவலோடு அனைவரையும் வரவேற்றார். அடுத்து திடீர் பேச்சு அங்கம் சொல்வேந்தர் வேலாயுதம். நல்ல நல்ல தலைப்புகளை தேர்ந்தெடுத்திருந்தார். முதல் தலைப்பை கொலவெறியா அமைந்திருந்தது. அவருடைய எல்லா தலைப்பிலும் ஒரு மெசேஜ், அதாவது ஒரு தகவல் இருந்தது. பேசுபவரை மட்டுமல்லாமல் கேட்கும் சொல்வேந்தர்களையும் சிந்திக்க வைத்தது. அவருக்கு என் பாராட்டுகள். அனைத்து சொல்வேந்தர்களும் கொடுக்கப்பட்ட தலைப்பை வெளுத்து வாங்கினர் என்றுதான் சொல்ல வேண்டும். புதிதாக நம் மன்றத்துக்கு வந்த சொல்வேந்தர் ரமேஷ் அவர்களும், திரு ரமேஷ் அவர்களும் அவர் கொடுக்கப்பட்ட தலைப்பை சாதுரியமா பேசி முடித்தார். அடுத்தது மூத்த சொல்வேந்தர் வேணுகோபால் அவர்கள். நாம் அனைவரையும் இணைக்கக்கூடிய ஒரே பாலம் மொழிதான் என்ற நல்லதொரு சிந்தனையை விட்டு சென்றார். அடுத்து ஒரு நல்லதொரு இடைவேளை. இடைவெளியில எல்லாரும் நல்லா சந்தோஷமா சாப்பிட்டத நான் பார்த்தேன். அந்த சந்தோஷத்தை பார்க்கும் போத உணவும் நல்லா இருந்ததுன்னு புரிந்து கொண்டேன். சரிதானே? அது முடிந்த கையோட இரு தமிழ் மலைகள் மோதி சென்றனர். ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைத்தவர் இல்லை என்பது போல இறுதி வரை உற்சாகமாக உரை படைத்தார்கள். சிலர் உரை ரத்தத்தை சிலுக்க வைத்தது. ரத்தத்தை துடிக்க வைத்தது. அவர்கள் உரை நம் மண்டத்தையே கிடுகிடுக்க வைத்தது. அரட்டிக்கொள்ளாமல் தன் வேலையை செய்து கொண்டிருந்தார் ஒரு சொல்வேந்தர். அவர் தான் சொல்வேந்தர் திருமன் அவர்கள். அவருடைய வேலையை எப்போது போல அவர் செய்து கொண்டிருந்தார். கடந்த இரு வாரங்களாக அவர் முகத்தை காணாததால் பேஸ்புக்லயும் நம்ம முகத்தை பார்க்க முடியல. அதனால நாளைக்கு கண்டிப்பா காலையில நம்ம முகங்களை நம்ம பேஸ்புக்ல எதிர்பார்க்கலாம். தயவுசெய்து எல்லாரும் போய் நீங்க எப்படி உரை படிச்சிருக்கீங்க, எப்படி பேசுறீங்கன்னு கண்டிப்பா பார்க்கணும். அதுதான் அவரோட ஆவலும் கூட. அடுத்தது இலக்கண மதிப்பீட்டாளர். நல்ல முயற்சி செய்திருக்க அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ள. இன்றைய கூட்டத்தில் நாம் இன்றைய சொல் மறந்துவிட்டோம் என்று நினைக்கிறேன். வரும் காலங்களில் இதை மறக்காமல் இலக்கண மதிப்பீட்டாளராக யாருடைய பெயர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனோ அவரை முன்கூட்டியே அந்த வார்த்தைகளை நீங்கள் தெரிவிப்படுத்திவிட்டால் நம் கூடுமாறு முன்னதாக ஏற்பாடு செய்ய சுலபமாக இருக்கும். இலக்கண மதிப்பீட்டாளர் ஆரம்பத்திலேயே அந்த சொல் இன்றைய சொல்லை அறிமுகப்படுத்தினால் எல்லோரும் அந்த சொல்லை உபயோகப்படுத்தவும் இது சுலபமாக இருக்கும். இதை கவனித்துக் கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
அடுத்து தொடர்ந்து ஆக்கணிப்பாளரின் அறிக்கை.